வணக்கம். நான் சொல்கிற மாதிரி இப்படி ரசம் வச்சுப்பாங்க. கடுகு போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஊற்றிடுங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு தூள் இப்படி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி இப்படியே கரைச்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் திவிக்கங்க. பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த ரசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரசம் பொங்கிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.